அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இனி நம்ம சேனல்ல தமிழகத்துல மதுரையை மையமா கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சிறிய தொழில், இந்திய அளவில் மட்டும் இல்லாமல் உலக அளவுல இந்த நிறுவனத்தோட பேர் சொன்னா தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்திய ஓடல வாகனங்கள்ல கிட்டத்தட்ட 35% வாகனங்கள்ல இவங்க கம்பெனியில உருவாக்கப்பட்ட ஸ்பேர் பார்ட்டை தான் உபயோகப்படுத்துறாங்கன்னு சொல்லலாம். அந்த நிறுவனமான டிவிஎஸ் நிறுவனம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அந்த நிறுவனம் எப்படி உருவாச்சு, இதை உருவாக்குனது எது, இந்த ஆரம்ப காலத்துல எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவங்க கையாண்டாங்க, கிட்டத்தட்ட 5 தலைமுறையா இந்த நிறுவனம் இப்படி உலக அளவுல தன்னுடைய வியாபாரங்களை பரப்பி இருக்குன்றதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். டிவிஎஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருக்குறங்குடி வெங்கு ராமசாமி சுந்தரம், இதுதான் டிவிஎஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த கம்பெனி நிறுவனர் திரு சுந்தரம் ஐயங்கார் அவர்கள் திருநெல்வேலிக்கு பக்கத்துல இருக்க திருக்குறங்குடி அப்படின்ற கிராமத்துல 1877 பிறந்தாரு. தன்னுடைய இளமை வயதுல தஞ்சை மற்றும் திருச்சி போன்ற இடங்கள்ல ரயில்வே மற்றும் பேங்க்ல வேலை செஞ்சாலும், இவருக்கு நல்ல லாபம் தரக்கூடிய சம்பளம் கிடைச்சிருந்தாலும், இவருடைய ஆசை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொந்தமா ஒரு தொழில் ஆரம்பிச்சு தன்னுடைய வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதனால இவர் அந்த வேலையை விட்டுட்டு வெளியே வராரு. இவர் ஆரம்ப காலத்துல பேங்க்லயே வேலை செஞ்ச மற்றும் இந்த ரயில்வேல வேலை செஞ்ச காசெல்லாம் வச்சு ஒரு சிறிய தொழில் ஆரம்பிக்க விரும்புறாரு. இவங்களுக்கு குடும்பத்துடைய எந்த விதமான தொழிலும் சார்ந்தது இல்லை. அதாவது இவங்க குடும்பத்துல எந்த வியாபாரியும் இல்லை, இவங்க குடும்பத்துக்கான எந்த விதமான தொழிலும் இல்லை. இவருதான் ஒரு புதிய தொழிலை உருவாக்கணும் அப்படின்ற சூழ்நிலை இருந்தப்ப இவரு செலக்ஷன் பண்ண அந்த ஒரு துறை தான் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. இவரு இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை தான் தேர்வு செஞ்சு இதுலதான் தன்னுடைய தொழிலும் வியாபாரமும் செய்யணும் அப்படின்னு திரு சுந்தரம் ஐயங்கார் அவர்கள் முடிவு பண்ணியிருக்காரு. ஆரம்ப காலத்துல இந்தியாவுல டெல்லி மற்றும் மும்பை போன்ற பெரிய நகரங்கள்ல மட்டும்தான் பஸ் இருந்தது. ஆனா தமிழ்நாட்டுல அந்த காலகட்டத்திலயும் மாட்டு வண்டியும் குதிரை வண்டியும் மட்டும்தான் இருந்தது. தமிழ்நாட்டிலையும் மோட்டார் போக்குவரத்து, அதாவது பஸ் விடணும் அப்படின்னு ஆசைப்பட்ட திரு சுந்தரம் ஐயங்காருக்கு இதை எங்க விடணும் அப்படின்னு ஒரு பெரிய சிக்கலாவே இருந்தது. ஏன்னா தமிழகத்துல எங்குமே பஸ் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. அப்படின் போது இவருதான் முத முதல்ல இந்த பஸ் அப்படின்றத தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரும்போது எந்த இடத்துல விடணும், எந்த இடத்துக்கு நடுவில் விடணும் அப்படின்ற பெரிய பிரச்சனையும் இருந்தது. அதே சமயத்துல அந்த காலகட்டத்துல நீங்க ஒரு தொழில் பண்ணாலோ அல்லது தொழில ஆரம்பிக்கிறதா இருந்தாலோ அதுல இருந்து வர பங்கை பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு டாக்ஸா கொடுக்கணும். ஏன்னா அந்த காலகட்டத்துல இந்தியாவில பெரும்பாலான பகுதிகளில் பிரிட்டிஷ் தான் ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே சமயத்துல மன்னர்களும் ராஜ்யம் செய்து கொண்டிருந்தபோது பிரிட்டிஷ் அரசாங்கத்தை விட மன்னர் அவங்க வரி வந்து ரொம்ப கம்மியாவே விதிச்சதுனால இவர் 1912 புதுக்கோட்டை மன்னர்கிட்ட இந்த மாதிரி சுந்தரம் ரோட்வேஸ் அப்படின்னு ஒரு பஸ் கம்பெனி விடுறதுக்காக அனுமதி வாங்குறாரு. இவர் தஞ்சை மற்றும் புதுக்கோட்டைக்கு நடுவுல இந்த மாதிரியான பஸ் சர்வீஸை விடுறாரு. ஆரம்ப காலத்துல இருந்து இன்னி வரைக்கும், அதாவது இன்னைக்கு நம்ம பஸ்ல டிராவல் பண்ணும்போது நமக்கு டிக்கெட் கொடுக்குற அந்த சிஸ்டமை ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் கொண்டு வந்ததே திரு சுந்தரம் ஐயங்கார் அவர்கள் தான். அதே சமயத்துல எந்த இடத்துல எந்த பஸ் எத்தனை மணிக்கு வரும் அப்படின்ற ஒரு டைம் ஷெட்யூல்டு வச்சு இவர் ஒர்க் பண்ணாரு. டைம் கொஞ்சம் கூட தப்பாக கூடாது, முன்னப்பின் ஆகக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அவர்கிட்ட வேலை செஞ்சு, அதாவது இந்த சுந்தரம் ரோட்வேஸ் கம்பெனியில வேலை செஞ்சு எல்லா டிரைவர்களுக்கும் கை கடிகாரத்தை இலவசமாகவே கொடுத்துருக்காரு. இந்த விஷயம், அதாவது இந்த அணுகுமுறை எந்த அளவுக்கு வேலை செஞ்சது அப்படின்னா, சுந்தரம் ஐயங்காருடைய இந்த சுந்தரம் ரோட்வேஸுடைய பஸ்ஸை பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் இப்போ என்ன டைம் ஆகுதுன்றத கரெக்டாக சொன்னாங்க. அந்த அளவுக்கு இவங்க டைம் கீப் அப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2nd உலகப் போர் வந்தப்ப பெட்ரோல் தட்டுப்பாடு அதிகமாகவே இருந்தது. ஏன்னா உலக போர் காரணமாக இங்க சாதாரண இந்த மோட்டார் போக்குவரத்துக்கெல்லாம் கிடைக்க வேண்டிய பெட்ரோல் கூடும் அங்கே போனதுனால சுந்தரம் ரோட்வேஸ் அந்த நேரத்தில் நிறுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக இதில் பெட்ரோல் இன்ஜின் எல்லாம் எடுத்துட்டு கோல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலக்கரியில உபயோகப்படுத்துற அந்த இன்ஜினையும் போட்டு அவரு ரத் பண்ணாரு. இந்த மாதிரி இந்த இன்ஜினை ரெடி பண்றதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும். எங்கெல்லாம் பெட்ரோல் கிடைச்சதோ அந்த எல்லா இடத்துலயுமே இவரு இவருடைய நிலக்கரியெல்லாம் கொடுத்து இந்த மாதிரியான சுந்தரம் ரோட்வேஸும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் இது ஒரு சில காரணத்தினால அந்த மன்னர்களுக்கு இருந்த நடுவுல இருந்த பிரச்சனைகளால இந்த சுந்தரம் ரோட்வேஸ் நிறுவனத்தை அவரு நிறுத்திட்டாரு. அதுக்கப்புறம் 1919 மதுரை ஸ்பேர் பார்ட்ஸ் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி நிறுவிச்சு, அப்புறம் இந்த கார் விற்கிற கம்பெனி, காரை சர்வீஸ் பண்ற சென்டர்ஸ் இதெல்லாம் பண்ணாரு. இவருடைய நிறுவனத்துல நிறைய பணக்காரங்கள் காரை வாங்கினாலும் ஒரு சில பேருக்கு காருடைய நாலேஜ் இல்லாததுனால நிறைய பேர் வாங்கல. அந்த மாதிரியான ஆளுகளுக்கும் தன்னுடைய காரை விற்கணும் அப்படின்றதுக்காக சுந்தரம் ஐயங்கார் அவர்கள் என்ன உத்தியா பண்ணாருன்னா, தன்னுடைய ஷோரூம்ல இருந்து ஒரு புதிய காரையும் ஒரு டிரைவரையும் கூட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த கார் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இந்த டிரைவரையும் ஒரு வாரத்தை நீங்க வச்சுக்கோங்க, நீங்க எங்கேயும் போடணும் வரணும் அப்படின்னா இந்த காரில் போங்க, இந்த டிரைவர் ஓட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்து அந்த மாட்டு வண்டியை குதிரை வண்டியை எடுத்துட்டு இவர் வந்துருவாரு.
அது வரைக்கும் ஒரு வாரம் இவங்க இந்த கார்லயே பழகி ரொம்ப சொகுசானதை அனுபவிச்சிருவாங்க. அதே சமயத்துல பாக்குறவங்க எல்லாம் இவங்களை பெருமையா பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு வகையான சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து மறுபடியும் அந்த காரையும் டிரைவரையும் கூட்டிட்டு அவருடைய மாட்டு வண்டியை திரும்பி கொடுத்துட்டு வந்துருவாரு. பாக்குறவங்க எல்லாம் உங்க கார் எங்க நீங்க வாங்கிட்டீங்கன்னு நினைச்சோம் அப்படின்னு கேட்பறாங்க. இருந்தாலும் அவமானமா இருந்தனாலையும் மறுபடியும் இந்த கார்ல பழகதுக்கு அப்புறம் மறுபடியும் மாட்டு வண்டியிலயோ அல்லது குதிரை வண்டியில பண்ணும்போது டிராவல் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரியான ரொம்ப குறைவான அனுபவங்களும் கசப்பான அனுபவங்களும் கொடுக்குற மாதிரி இருந்ததுனால கார் வாங்கக்கூடாது அப்படின்னு நினைச்சவங்க கூட வேற வழியே இல்லாம அவமானம் தாங்க முடியாம இந்த காரெல்லாம் வாங்கினாங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம பழைய கார் எல்லாம் கொடுத்துட்டு புது காரை வாங்குற இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கூட இப்ப நம்ம அதை சொல்லிட்டு இருக்கோம். இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரை அவர் அந்த காலத்துல உருவாக்கி காரே வாங்கக்கூடாதுன்னு இருந்தவங்கள்ட்டும் கார் வாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்கள்ட்டும் தன்னுடைய காரை வித்திருக்காரு. இவருடைய இந்த திறமையை பார்த்த அமெரிக்காவை செஞ்ச ஜெனரல் மோட்டார்ஸ் கம்பெனி அவங்களுடைய காரையும் திரு சுந்தரம் ஐயங்கார் அவருடைய நிறுவனத்தில் வச்சு ஷோரூம்ல வச்சு விற்கிறதுக்கான லைசன்ஸும் கொடுத்தாங்க. இவருடைய திறமை அந்த அளவுக்கு பெருசாவே இருந்தது. மதுரையை தாண்டி சென்னையிலும் தன்னுடைய நிறுவனம் உருவாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட திரு சுந்தரம் ஐயங்கார் அங்க போயிட்டு ஒரு புதிய ஒரு நிறுவனத்தை உருவாக்குறத விட ஏற்கனவே இருக்கிற ஒரு நிறுவனத்தை வாங்கிடலாம் அப்படின்றதுக்காக 1936 மெத்ராஸ் ஆட்டோ சர்வீஸ் நிறுவனத்தை இவர் வாங்கி அதுக்கப்புறமாகவும் சென்னையிலையும் தன்னுடைய தொழிலை எல்லாம் இவர் விரிவுபடுத்தினாரு. இதன் காரணமா 1945 சுந்தரம் மோட்டார்ஸ் அப்படின்ற நிறுவனங்களை உருவாக்கி மற்ற கம்பெனியோட காரெல்லாம் வாங்கி தன்னுடைய ஷோரூம்ல விற்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் 1955 ஏப்ரல் மாதம் 28 தன்னுடைய 78 திரு சுந்தரம் ஐயங்கார் அவர்கள் இறந்து போறாரு. அதுக்கப்புறம் இந்த நிறுவனமான சுந்தரம் ஐயங்காருடைய டிவிஎஸ் நிறுவனத்தை அவங்களுடைய மகன்களான திரு ராஜன் சீனிவாசன் கிருஷ்ணன் சந்தானம் போன்ற அவங்களுடைய மகன்கள் தான் இந்த டிவிஎஸ் நிறுவனத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருந்தாங்க. ஆட்டோ ஸ்பேர் ஸ்பார்ட் பண்ற விற்பனைகள் மட்டும் பண்ணிட்டு இருந்த இந்த டிவிஎஸ் நிறுவனம் அன்றைய பிரதமரான ஜவஹர்லால் நேரு நாட்டுடைய வளர்ச்சிக்காக பல வகையான ஃபேக்டரிஸ் திட்டங்கள்லாம் கொண்டு வந்தப்ப டிவிஎஸ் தன்னுடைய பங்குக்காக அவங்களும் ஃபேக்டரிஸ உருவாக்குனாங்க. அதாவது ப்ரொடக்ஷன் லைனை உருவாக்குனாங்க. அதன்படி வீல்ஸ் இந்தியா அப்புறம் பிரேக்ஸ் இந்தியா போன்ற நிறுவனங்கள் எல்லாம் டிவிஎஸ் நிறுவனங்கள் இந்த ஃபேக்டரிஸ்ல உருவாக்குறதுக்காக ப்ரொடக்ஷன் லைனுக்காக டிவிஎஸ் இந்த நிறுவனங்களை உருவாக்குனாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு 5 தாண்டி டிவிஎஸ் நிறுவனம் தன்னுடைய ப்ரொடக்ட்ஸை இந்தியா மட்டும் இல்லாமல் உலக அளவிலையும் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆரம்ப காலத்தில் சாதாரண கொண்டு வந்த டிவிஎஸ் எல்லாமே டிவிஎஸ் சுந்தரம் அவர்கள் உருவாக்குனாரு. அதாவது சொல்லப்போனா இன்னைக்கும் பல பேருடைய ஃபர்ஸ்ட் 2-வீலர் அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா டிவிஎஸ் சாம் அல்லது TVS 50 அதுவாக தான் இருக்கும். ஆண் மற்றும் பெண் ஓட்டுறதுக்கு ரொம்ப சுலபமா இருந்து இன்னைக்கும் டிவிஎக்ஸ் எக்ஸ்எல் டிவிஎக்ஸ் X100 ஹெவி டியூட்டி அப்படின்னு நிறைய பேர் வச்சு இந்த வண்டி இன்னைக்கும் பல கிராமங்கள்ல ஓடிட்டு இருக்கு. சிறிய வியாபாரம் செய்யறவங்களா இருக்கட்டும் அல்லது ஒரு கிராமத்துல அடிக்கடி வெளியே போகணும் வரணும் டவுனுக்கு போகணும் இந்த மாதிரியான காரணங்களுக்காக அடிக்கடி பஸ்ஸை மட்டும் எதிர்பார்க்காத இன்னைக்கும் மக்கள் வந்து டிவிஎஸ் எக்ஸ்எல் போன்ற டிவிஎஸ் ப்ராடக்ட உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. 5 தாண்டியும் டிவிஎஸ் நிறுவனம் தன்னுடைய சாதனைகளை இன்னும் உலகத்துல பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம், அவங்க ஆரம்பத்துல அவங்கள்ட்ட வேலை செஞ்ச அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாமே நல்லபடியாவே கவனித்துக்கிட்டாங்க. ஒரே ஒரு முறை மட்டும்தான், அதாவது கரெக்டா சொல்லணும்னா ஒரே 1977 அப்புறம் எப்பயோ ஒரே ஒரு முறை மட்டும்தான் அவங்க கம்பெனியில வந்து ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் பெரிய அளவிலான ஸ்ட்ரைக் எதுவுமே பண்ணல. ஃபர்ஸ்ட் கம்பெனியில கேன்டீன் சிஸ்டம் கொண்டு வந்ததும் இந்த டிவிஎஸ் நிறுவனம் தான். அவங்கள்ட்ட வேலை செய்யற எம்ப்ளாயுடைய எல்லா விதமான கவனங்களையும் அவங்க பண்ணுவாங்க. அதாவது குழந்தைகளோட படிப்பு மட்டும் இல்லாம அந்த மெடிக்கல் இருக்கட்டும் அதாவது எமர்ஜென்சியில உடம்பு சரியில்லாம இந்த மாதிரி எல்லா விதமான விஷயமும் எம்ப்ளாயிஸ்க்காக கொடுத்தாங்க. அதனாலதான் இன்னமும் டிவிஎஸ் கம்பெனியில பல குடும்பங்கள் தாத்தா அப்பா மகன் பேரன் அந்த மாதிரி கிட்டத்தட்ட அவங்களும் 3 தலைமுறை 4 தலைமுறையில டிவிஎஸ் கம்பெனிலேயே குறிப்பிட்டு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. திரு சுந்தரம் ஐயங்கார் அவருடைய தனிப்பட்ட முயற்சியால உருவாக்கப்பட்ட அந்த சுந்தரம் ரோட்வேஸ் மட்டும்தான் இன்னைக்கு இந்த டிவிஎஸ் நிறுவனத்தை உருவாக்குறதுக்கு ஒரு பெரிய காரணமா இருந்திருக்கு. அதனாலதான் குறைந்து அதாவது கிட்டத்தட்ட 5 இந்த டிவிஎஸ் நிறுவனங்கள் இயங்கி கொண்டிருக்கு. இது இந்தியா மட்டும் இல்லாம உலக நாடுகளிலும் தன்னுடைய ப்ராடக்ட்ஸ கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா உலகத்துல பிறக்கப்பட்ட மோஸ்ட்லி எல்லாருமே ஏழைகள் தான். அந்த ஏழை அப்படின்ற ஒரு குடும்பத்துல இருந்து ஏதாவது ஒரு மனிதன் தன்னுடைய உழைப்பாலையும் தன்னுடைய சிந்தனையாலையும் வளர்ச்சி வெளியே வந்துட்டானா அதுக்கப்புறம் வரக்கூடிய அவனுடைய எல்லா சந்ததிகளும் அவனுடைய குடும்பங்கள் எல்லாமே பணக்காரங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த அதாவது இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய பாட்டன் கூட்டம் அந்த லைனை உடைச்சிட்டு வெளியே வரல. இன்னைக்கு இந்த தலைமுறையில நம்மளாவது அந்த லைனை உடைச்சு வெளியே வந்தா அதாவது இந்த வலு ஏழ்மையான குடும்பம் அல்லது வறுமையான குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய
அந்த லைனை உடைச்சு வெளியே வந்து பணக்காரனானா நாளைக்கு வரக்கூடிய சந்ததிகள் எல்லாமே அந்த உருவாக்கப்பட்ட அந்த கொஞ்சம் காசு வச்சு வேற வேற தொழில பண்ணி கண்டிப்பா வெளியே வந்துருவாங்க. இது மாதிரிதான் திரு சுந்தரம் ஐயங்கார் அன்னைக்கு ஏழை அப்படின்ற இடத்த வச்சு வெளியே வந்து தன்னுடைய அந்த லைனை உடைச்சு வெளியே வந்து ஒரு பணக்காரரானாரு. இன்னைக்கு அவங்க குடும்பம் எல்லாமே மில்லியனர்ஸ் ஆயிருக்காங்க. இதுதான் திரு சுந்தரம் ஐயங்கார் அவருடைய வாழ்க்கை வரலாறு. அதே சமயத்தில் டிவிஎஸ் அப்படின்ற கம்பெனியுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கும் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் டூ வீலர் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக டிவிஎஸ் சேம்பர் அல்லது டிவிஎஸ் 50 கூட இருக்கலாம். டிவிஎஸ் பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வீடியோ பார்த்தமைக்காக நன்றி.